ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமஹ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 31. மாருதி ராமச்சரிதத்தை வர்ணித்தது. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ. ஆஞ்சநேயர் இப்படி மேலே நடத்த வேண்டிய காரியத்தை அநேக விதமாய் நிச்சயித்து சீதைக்கு நன்றாக கேட்கும்படியான தூரத்திலிருந்து பின்வரும் மதுரமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். இக்ஷ்வாகு குலத்தில் தசரதர் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருடைய சதுரங்க பலத்திற்கு எல்லை இல்லை. புண்ணியத்தையே சுவாவமாக உடையவர். விஸ்தாரமான கீர்த்தி பெற்றவர். நியாய மார்க்கத்திலேயே நடப்பவர். எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர். ராஜ ரிஷிகளுக்குள் குணங்களால் மேலானவர். தவத்தில் ரிஷிகளைப் போன்றவர். சக்கரவர்த்திகளுடைய வம்சத்தில் பிறந்தவர். பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு சமமானவர். பிறருக்கு ஹிம்சை செய்யாமல் இருப்பதிலேயே பிரியமுள்ளவர். பெருந்தன்மை பொருந்தினவர். அளவற்ற கருணையுடையவர். அவருடைய பராக்கிரமம் வீண் போகாது. இக்ஷ்வாகு குலத்து அரசர்களுக்குள் பிரதானமானவர். ராஜ்ய லட்சுமி பொருந்தியவர். அவரால் அந்த ராஜ்யத்திற்கு லட்சுமி கடாட்சம் விருத்தியாயிற்று. சகல ராஜ லட்சணங்களும் குறைவில்லாமல் பொருந்தினவர். எல்லையற்ற ஜெயலட்சுமியால் விளங்கினவர். ராஜஸ்ரேஷ்டர். அவருடைய கீர்த்தி பரவாத இடமே பூமியில் இல்லை. தன்னை அண்டினவர்களுக்கு சகல சுகத்தையும் அளிப்பவர். சகல சுகங்களை அனுபவித்தவர். அவருடைய மூத்த குமாரனுக்கு ராமன் என்று பெயர். தகப்பனுக்கு மிகவும் அருமையானவர். பூர்ண சந்திரனை போன்ற முகத்தை உடையவர். சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர். சகல வில்லாளிகளுக்கும் மேலானவர். தனக்குரிய தர்மத்தை குறைவர நடத்துபவர். தன்னை சேர்ந்தவர்களை ரட்சிக்கிறவர். சகல பிராணிகளுடைய தர்மங்களையும் சரியாய் நடத்தி வைப்பவர். தன் தேஜசாலேயே சத்துருக்களை எரிப்பவர். வீரசிகாமணி. அவர் சத்தியம் தவறாத தன் வயது சென்ற பிதா செய்த பிரதிஞ்ஞையை நிறைவேற்ற தன் பத்னியோடும் தம்பியோடும் ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு வந்தார். அங்கே வேட்டையாடும் பொழுது இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய அநேக ராட்சச வீரர்களை கொன்றார். கரதூஷ்ணர்களும் ஜனஸ்தானத்தில் உள்ள ராட்சசர்களும் ராமனால் மடிந்ததை கேட்டு ராவணன் கோபம் கொண்டு பொன்மான் என்ற மாயையால் ராம லட்சுமணர்களை வஞ்சித்து ராமனுடைய பாரியையான சீதையை அபகரித்தான். பிறகு ராமன் அவளை தேடிக்கொண்டு வருகையில் காட்டில் சுக்ரீவன் என்ற வானரனுடன் சிநேகம் செய்தார். மகாபலவானும் சத்துருக்களை வேறறுப்பவருமான ராமமூர்த்தி சுக்ரீவனுக்கு விரோதியான வாலி என்ற வானர ராஜனை கொன்று தன் மித்திரனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். பிறகு சுக்ரீவன் தனக்குட்பட்ட வானரர்களை கட்டளையிட நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய அந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் சகல திக்குகளிலும் சீதையை தேடுகிறார்கள். அவள் இங்கே இருக்கிறாள் என்று சம்பாதி என்ற கழுகு சொல்ல கேட்டு நானும் அவளை பார்க்க விரும்பி 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ள இந்த சமுத்திரத்தை அதிவேகமாக தாண்டினேன். இங்கே தேடும் பொழுது என் பாக்கிய வசத்தால் அவளை கண்டேன். சரீரத்திலும் ரூபத்திலும் வர்ணத்திலும் காந்தியிலும் ராமன் எனக்கு வர்ணித்தது போலவே இருக்கிறாள் என்று முடித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜானகிக்கு உண்டான ஆச்சரியத்தை சொல்லி முடியாது. கருத்து நீண்டு சுருண்டு நுனியில் கொஞ்சம் வளைந்த தலைமயிரையுடைய சீதை பிராணனை போக்கிக் கொள்வதற்காக பின்னலால் சுற்றப்பட்ட முகத்தை நிமிர்த்தி இவ்வளவு பிரியமான விஷயத்தை சொல்லுகிறவனுடைய ரூபம் எப்படி இருக்குமோ என்று பயத்துடன் அந்த சிம்சுபா விருட்சத்தை பார்த்தாள். அந்த வானர சிரேஷ்டனுடைய வார்த்தையை கேட்டு சகல திக்குகளையும் ஜாகிரதையாக கவனித்துக் கொண்டு சர்வகாலத்திலும் ராமனையே தியானித்துக் கொண்டிருப்பவளாகியால் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தாள். பிறகு இரு பக்கங்களிலும் பார்த்தாள். ராட்சசிகள் தூங்கிக் கொண்டிருப்பதை தவிர வேறொருவரையும் காணவில்லை. நமது கஷ்டத்தை பார்த்து தேவ கணங்களில் யாராவது இறங்கி இந்த சமாச்சாரத்தை சொல்கிறார்களோ என்று மேலே பார்த்தாள். ஒருவரையும் காணோம். பாதாள லோகவாசிகளில் யாராவது கருணை புரிந்து இந்த உபச்சாரத்தை செய்தார்களோ? என்னை பெற்ற பூமாதேவிதான் இப்படி ஆறுதல் செய்கிறாளோ என்று கீழே பார்த்தாள். ஒன்றும் கண்ணில் படவில்லை. பிறகு மரக்கிளைகளை கவனித்து பார்க்கையில் ஏதோ ஒரு ரூபம் மகா தேஜஸ் உள்ளதாக காணப்பட்டது. குரலை கொண்டு சகல லோக கண்டனான ராவணனுடைய நகரத்தில் பிரவேசித்து ஒருவருக்கும் தெரியாமல் எங்கும் தேடி ராட்சசர்களுடைய காவலை கடந்து இந்த ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கும் தன்னை அவர்களுக்கு தெரியாமல் கண்டு பேசினவன் ஒப்பற்ற புத்திமானாக இருக்க வேண்டும். வணக்கமாயும் மிருதுவாயும் பேசுவதால்
இவன் பிறருக்கு கீழ்பட்டவன். பேசும் திறமையால் சிறந்த யோசனை சொல்லக்கூடிய மந்திரி. இவனுடைய மதுரமான மங்கள வாக்கியங்களால் நான் தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து தப்பி உயிர் பெற்றேன். நான் உயிரோடு இருந்தால் ராமன் பிழைத்திருப்பார். ராமன் உயிரோடு இருந்தால் சகல பிராணிகளும் ஜீவித்திருக்கும். இப்படி சகல ஜீவ கோடிகளுக்கும் பிராண தானம் செய்த இவன் அவைகளுக்கு பிராணாதாரமான வாயு பகவானுடைய புத்திரனாக இருக்க வேண்டும். இவன் வானர ராஜனால் ராஜகாரியமாக அனுப்பப்பட்ட தூதன் என்று முடிவு செய்தாள். உதிக்கும் சூரியனுடைய வரவை தெரிவிக்கும் அருணனை போல என் பிரியநாதனான ராமமூர்த்தி வருவதை தெரிவிக்க வந்த தூதனோ என்று ஆனந்தம் கொண்டாள் சீதை. சாதிர்யகூர்த்வம் சததாப்யதஸ்தாத் நிரீக்ஷமானா தமசிந்திய புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பக்தி சேனல், அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள், இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட், உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும், மேன்மேலும் முன்னேற்றும். உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.